ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டேட்ரி பாலா யூடியூப் சேனல். கமான் சர்வைவர். எஸ், இப்போ தான் பார்த்து முடித்தேன். சர்வைவரை பற்றி கொஞ்சம் பேசிட்டோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் சர்வைவரை பற்றி பேசிட்டேன். அர்ஜுன் சார் வக்கீல், அதை பார்த்துருப்பீங்க, ரிவ்யூ போட்டிருக்கேன். எனவே இன்றைக்கி என்ன நடந்து பார்ப்போம். எடுத்தோடனே வந்துடுறாரு கமான் சர்வைவர், மைடியர் ஃபைட்டர்ஸ் வாங்கன்னு எல்லாரோட ஃபேமிலிட்டு பேசியிருக்காரு அர்ஜுன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தரேன். மணிஷா, உங்கள் அப்பாட்ட பேசினேன், 34 வருஷம் ஆனிவர்சரி அம்மா வெட்டிங்கன்னு. சரி, தேங்க்ஸ். 72 வயசுலேருந்து அவருக்கு உடம்பு முடியலையாமல் அப்படின்னாங்க. உங்கள் அம்மா சொன்னாங்க, நீங்கள் தான் குடும்பத்தையே பார்த்துக்கிறீங்களா, பிரேவ் கேர்ள், வெரி குட் அப்படின்னாங்க. அப்புறம் நாராயணன், உங்கள் பிரதர் பேசினேன், உங்கள் பிரதர் சொன்னார் அம்மா பற்றி கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்கள், அவனை விளாட நல்லா விளாட சொல்லுங்கன்னாரு. இனிகோ, உங்கள் பிரதர் உங்களை மாதிரியே பேசுகிறாருங்க, யார் என்னின்ட்டாருங்க என்ன. அப்புறம் நான் தான் ஆக்டர் அர்ஜுன் சொன்னவோ, அப்படியே சார் சாரி சார்னு பேசினார். உமாபதி கிட்ட சொன்னார், உமாபதி உங்கள் அப்பா தம்பி ராமையா கிட்ட பேசினேன், நான் நிறைய படம் அவர் கூட நடிச்சிருக்கேன், ஸ்பான்டேனியஸாக பேசுகிறாரு அவர் ஆக்டர் அப்படின்னாரு. அப்புறம் அம்ஜாத், உங்கள் டாக்டர் வந்து உங்களை கேட்குறாங்களா ஷூட்டிங் போயிருக்காங்கன்னா, உங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்களா வீடியோ கான்ஃபரன்ஸில் போடுங்கிறாங்களான்னு. ஸோ ஃபன் மூமெண்ட் வந்துட்டார் ஸ்டேட்டே. சரி, ரிவார்டு சேலஞ்சுக்கு போவோம். மொத்தம் 9 பேர் இருக்கீங்க, 4+4, ஒருத்தர் வெளில உட்காரணும். யாராவது உட்காரீங்களா, யாரும் ஒத்துக்கல. சரி, ட்ரா த ராக்ஸ், மூட்டை தூக்கிட்டு வந்துட்டார். வெள்ளை மூட்டை, 4 கல் வெள்ளை இருக்கும், 4 கருப்பு, ஒரு ப்ளூ. ப்ளூ எடுக்கிறவங்க வெளில போய் உட்காந்துருங்க. 4 வெள்ளை எடுக்கிறவங்க ஒரு குரூப்பு, 4 பிளாக் எடுக்கிறவங்க ஒரு குரூப்பு. எல்லாம் கை விட்டு கண்ணை மூடுங்க பார்ப்போம் அப்படின்னு எடுத்தாங்க. லேடி கேஷுக்கு ப்ளூ வந்தது, அவங்க வெளில போய் உட்காந்துட்டாங்க. ஒயிட் எடுத்தது இவர் விக்ராந்த், இனிகோ, விஜி அண்ட் அம்ஜத், அவங்க ஒயிட் எடுத்துட்டாங்க. பிளாக் வந்து உமாபதி, வனிசா, நந்தா அண்ட் நாராயணன். ஆனால் லேடி கேஷ் சொல்லுங்கள், லேடி கேஷ் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்கள். அவங்க நீங்கள் சொல்கிற ஜீம் டீம் ஜெயிச்சு அவங்க ரிவார்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்னாங்க. அவங்க ஒன்று இந்த இனிகோ இவங்களெல்லாம் பார்த்துட்டு, இனிகோ, அம்ஜத்து, அப்புறம் விக்ராந்த்து, விஜயை பார்த்துட்டு அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ட்டாங்க. இன்னும் ஸ்டார்ட் ஆகுது டாஸ்க்கு சொல்கிறாரு, கஷ்டமான டாஸ்க். அவர் இப்போ வர வர சொல்கிறது இல்லாமல் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு உடன் ஃப்ரேம் இருக்குங்க, உடன் ஃப்ரேமில் படிக்கட்டு மாதிரி 2 வச்சு மேலே ஏறணும். யாரோ ஒருத்தர் தான் ஏறணும், ஒரு கட்டை 2 செட்டு வச்சுட்டார். அது மேலே ஏறி மேலே ஒரு சாவி மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு கீழே குடுக்குன்னு வந்து ராஃப்ட் ஒன்று இருக்குது, அதான் போட்டு மாதிரி இருக்கும். அந்த ராஃப்டை சாவி போட்டு திறந்து ராஃப்டில் உட்காந்துட்டு துடுப்பு போடணும். 4 பேர் துடுப்பு போட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கப்பல் மாதிரி இது இன்னொரு போட் இருக்குது, அதில் வந்து பெரிய பஜில் மூட்டை இருக்குது. அந்த மூட்டையில் வந்து சர்வைவர்னு இருக்கும், SURVIVR. அது இல்லாமல் அந்த டயக்ராம் லோகோலாம் இருக்கும், அதெல்லாம் அடுக்கி இங்கே வச்சுட்டு அதை கயிறை பிடிச்சி அப்படியே மெதுவாக 4 பேர் பின்னாடி இருக்கிற டேபிளில் தொட்டவங்க தான் வின்னர் அப்படின்ட்டார். காற்று வேறு பயங்கரமாட்டேங்குது. சரி சார், நாங்கள் பார்த்துறோம் அப்படின்னு டமாலில் எகிறினாங்க. இந்த சைட்லேருந்து அம்ஜத் ஏனி ஏறினார், அங்கேருந்து நந்தா ஏறினார். நந்தா கடக்கடை 2 ஸ்டிக் வச்சு ஃபஸ்ட்டு அவர் ஏறிட்டார், லீடு எடுத்துட்டார். அவர் தான் மேலே போய் சாவி எடுத்துகிட்டு டக்குன்னு கீழே வந்தார். வந்தோடனே இவங்க 4 பேர், நந்தா, உமா, நாராயண், மணிஷா, ராஃப்ட்டு, அந்த போட்டை வச்சுட்டு கடக்கடைன்னு துருப்பு போட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க படகொட்டி மாதிரி. இந்த சைடு இனிகோ லேட் ஆச்சு, ஒரு அம்ஜத் எடுக்க. அப்புறம் கீழே வந்தோன்னா இனிகோ, அம்ஜத், விஜய், விக்ராந்த், அவங்க போட்டை போட்டு இப்படி இப்படி போக ஆரம்பித்தாங்க. இப்போ ஸ்லோவாக தான் இருந்தது விக்ராந்த் சைடு, அம்ஜத், விஜய்லாம் அவங்க ரொம்ப கடகடன்னு துடு போட்டாங்க. வெயிட்லெஸ் வரையா வனிசா, பின்னாடி உங்க வனிசாவும் நாராயணனும், இவங்க உஷாரம் முன்னாடி ஊரு உட்காண்டார். உமாபதியும் நந்தாவும் அவங்க நல்லா துடு போட்டு கடகன்னு போயிட்டு அங்கேருந்து எதுவும் வந்தாங்க மூட்டையை ஃபஸ்ட்டு, இவங்களும் செகண்டு பின்னாடியே வந்தாங்க. வந்தோடனே இந்த பசில் அடுக்கலாம் எப்போது எல்பி நல்லா பண்ணுவாங்க. அந்த பசில் பஜலில் கரெக்டாக அடுக்கணும். ஒன்று அவங்க சொல்கிறாங்க, விஜய் சொல்கிறாங்க, நான் அடுக்கிறேன் பஜில் எனக்கு நல்லா தெரியும்னு. அவங்களும் இந்த சைடு வனிசா ரெண்டு பேரும் பிரெயினை யூஸ் பண்ணி அதை நீங்கள் பஜலில் ரெடி பண்ணிவிட்டு கட்டையை அடுக்கிட்டு அப்புறம் கயிறு பூச்சி இதுன்னு பின்னாடி டேபிளை நிறுத்தணும். அர்ஜுன் வழக்கம் போல் காமெடி கொடுத்துட்டே இருந்தார். விக்ராந்த் நந்தா வர கீழே உண்டார் டொப்பு டொப்புன்னு 2 வாட்டி தண்ணியில் அப்படி ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. அங்கே முன்னாடி சர்வே அந்த ஷோருக்கு அர்ஜுன் சொன்னார், விக்ராந்த் ஃபஸ்ட்டு லேடரில் ஏறினார், இறங்கினார், கீழே வந்துட்டார், யூடர்ன் எடுத்துட்டார், டேபிளில் பிடிச்சிட்டு போகும்போது பாக்கி போனோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பசில் தான் கஷ்டமாக இருக்கும், பிரெயின் அண்ட் பேலன்சிங் முக்கியம்னு அர்ஜுன் காமெடி கொடுத்துட்டே இருந்தார், டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட்னு. அந்த பசில் கடகன்னு வெனிசா ரெடி பண்ணிட்டாங்க, அங்கே விஜய் ரெடி பண்ணிட்டாங்க. அதை அடுக்கணும், அடுக்கி அதெல்லாம் வச்சு காற்று வர அடிக்குது, டமால் டமால் உழுது. ஃபஸ்ட்டு இவங்க தான் ரெடி பண்ணிட்டாங்க, நந்தா உமாபதி டீம் ரெடி பண்ணிட்டு கயிறு பிடிச்சிக்கிட்டு ஈத்துனே போகணும், பின்னாடி போய் நிற்கணும். அவங்க நின்றுறாங்க, வனிசா ஃபஸ்ட்டு நின்றுறாங்க, அப்புறம் நாராயணர் நின்றுறாரு, 3வது உமாபதி போய் நின்றுறாரு, 4வது நந்தா தான் விட்டுறாரு, எல்லா கட்டையும் திரும்பி ஊதிச்சுட்டம்மான்னு. அங்கே அந்த சைடு இன்னும் பாய் தான் அடிக்கிட்டு இருந்தாங்க, இவங்க திருப்பி கொடுக்குன்னு வந்து திருப்பி அடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அடுக்கிறது விட்டு இங்கே பார்க்குறாங்க, எவ்வளோ விழுந்தது பார்ப்போன்னு அடிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க 2வது வாட்டி டம்மால்னு விழுந்துச்சு இந்த கட்டை, இவங்களுது நந்தா உமாபதி இது. அவங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் முடித்தாங்க, ஃபஸ்ட் டைம் முடிச்சு போது அவங்களுக்கு கட்டை விழுந்துச்சு, மாறி மாறி கட்டை விழுந்துச்சு. 3வது வாட்டி விழுந்துச்சு இந்த சைடு, அப்புறம் 4வது வாட்டி காற்றெல்லாம் பயங்கர அடிக்க ஆரம்பிச்சுதா. இந்த சைடு அம்ஜத் சைடு 2 வாட்டி விழுந்துருச்சு, அங்கே நந்த சைடு 3 வாட்டி விழுந்துருச்சு. அப்புறம் அர்ஜுன் சொன்னார், பின்னாடி நீங்கள் 50 மீட்டர் வரைக்கும் கட்டை இருக்குது, அது வரைக்கும் பேலன்சிங் பண்ணி போவோம்னா, பின்னாடியே ஒரு 10 அடியில் ஒரு ஒயிட் கயர் இருக்குது, அதை தொட்டால் போதுன்னாங்க. ஸோ இவங்க கடற்கரை திருப்பி அடிக்க வச்சு அதே ஃபார்முலா தானே, SURVIR வெடி வைக்கிறது, அதை வச்சு
கரெக்டாக போய் நின்றுறாங்க. இவங்க ஜெயிச்சிடறாங்க நந்தா டீமு, அதான் நந்தா, உமாபதி, நாராயணன், மனிஷா, ஏ வின்னர்னு வேஸ் யூஷுவல் போய் எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷனுங்கிறாங்க. காற்று டூ மச்சாக இருந்ததில்ல அப்படின்னு அர்ஜுன் கேட்டார். அப்புறம் கிஃப்ட் என்ன தெரியுமா, மண்டிசோ புலா பிலா அப்படிங்கிறாரு. இனிகோ பார்த்து என்ன புரியுதா, ஒன்றுமே புரியலையே சார், இன்னும் மண்டிசோ இனிகோ பிலாவுங்கிறீங்கன்னா இல்லை, அவங்கெல்லாம் செஃப் பேர், அவங்க வந்து குக் பண்ண போகிறாங்க, கிரில் சிக்கன், ஸ்பைனிச் கோகனட் அப்படின்னு சொன்னார். ஜாலியாக தான் இருக்கும் அவங்களுக்குன்னு, டான்சானியன் செஃப் நல்லாயிருக்கும், போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு. அதோட முடிஞ்சு இவங்க பாவமாக பார்க்குற நமக்கு ஒன்றும் இல்லை, பிறகு சாப்பாடுன்னு. அப்புறம் 30 காயின் கொடுக்குறாரு, ஒரு மூட்டையை போய் அங்கே ஷாப்பிங்கில் பண்ணிங்க என்ன வேணா, சோப்பு சீப்பு கண்ணாடிலாம் இருக்கும் அங்கே வாங்கிங்க அப்படின்னு. அவ்வளோதான் மொத்தத்தில்ன்றது, நத்திங் மச், ஒரு ஃபன்னோ கின்னோ என்ஜன்ஸ் எல்லாம் ஜாலியாக போச்சு. அந்த அலைகளில் போயிட்டு அவங்க போட்டு போட்டு வர்றதான் ரொம்ப ரிஸ்க்கு, கஷ்டமாக இருந்தது. நந்தாவை 2 வாட்டி உளுந்து அவங்க ஜெயிச்சது, ஹேட்ஸ் ஆஃப். எனிவே மொத்தத்தில் தான் நடந்தது, நான் சொல்லது சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். என்ன கமெண்ட் இருந்தாலும் பண்ணுங்கள், பதில் சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.